சென்னை மாநகரத்தில் ஏஐசிசிசி சார்பில் இரண்டாவது போதகர்கள் மாநாடு மாநகரம் இயேசு அழைக்கிறார் இல்லத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. சென்னை புறநகர் பகுதியான மாநகரம் இயேசு அழைக்கிறார் இல்லத்தில் ஏஐசிசிசியின் சார்பில் இரண்டாவது போதகர்கள் மாநில மாநாடு பிஷப் டாக்டர் பி மோகன்தாஸ் மற்றும் மதன் இமானுவேல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு இறை வார்த்தை டாக்டர் பால் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்பு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் ஒன்று, தமிழகத்தில் அமைந்துள்ள 234 தொகுதிகளிலும் கிறிஸ்தவர்களுக்கென்று மிகப்பெரிய அளவில் கல்லறைகள் அமைக்க இடம் ஒதுக்க வேண்டும் என்றும், தீர்மானம் இரண்டு, சிறுபான்மையினருக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கிறிஸ்தவ மதத்தினருக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநாட்டிற்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பிற மாநிலங்கள் மற்றும் டெல்லி, மும்பை, குஜராத், கான்பூர், கொல்கத்தா, ஜெய்ப்பூர், ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அசாம், பீகார், ஒரிசா, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களைச் சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் இந்த மாநாட்டில் 10,000 மேற்பட்ட பேராயர்கள் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு தமிழ் அரசாங்கத்துக்கு நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். தங்கள தட்டில் சிறுபான்மையினர் பாதுகாவலர், ஏனென்றால் நலவாரியம் இதுவரைக்கும் எந்த அரசாங்கம் செய்யாததை தமிழக மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல வாரத்தில் 4,20,000,000 ரூபாய் 2,00,000,000 ரூபாய் 2,00,000,000 ரூபாய்னு சொல்லி நான் அந்த மீட்டிங்கில் இருந்தோம். நான் அண்ணனே சேர்ந்த நம்ம விஜயம் செய்து வந்திருக்கிறாங்க. இது தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு அப்புறம் செலவழித்திருக்கிறார்கள். ரெண்டாவது கோரிக்கை, கிறிஸ்தவ கல்லறை இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க.